முக்திப்ரதம் தேவம் பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல்நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, ஃபீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர், 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை 1000க்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலு, டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஸ்வாகதம் ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வ ரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம் நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம் ஆனந்த கந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்மூலம் அழகான உதாரணம் ரமண மகர்ஷி சொல்வார். இந்த கிராமங்கள்லாம் பிணத்தை எரிக்கும் போது பார்க்கலாம், பெரிய கோல் வச்சு அந்த பிணத்தை நெருப்பில் தள்ளி 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 எரிப்பார்கள். கடைசியில் அந்த நெருப்பை, அந்த கோலையும் நெருப்பில் போடணும், அப்போதான் முழுசாக எரிஞ்சு முடியும். அதே மாதிரி நாம் நம்ம மனம்ங்கிற கோலை வச்சு இந்த எல்லா பந்தங்களையும் இந்த இறைவென்ற நெருப்பில் எரிச்சிருவோம். கடைசியில் அந்த மனம்ங்கிற கோலும் அந்த இறைவென்ற நெருப்பில் விழுந்தாகணும். அதுதான் சரணாகதி. மனம்ங்கிற கோலை வச்சு பிணத்தை எரிக்கிறது நம்முடைய சுயமுயற்சி. கடைசியில் அந்த மனம்ங்கிற கோலையே நெருப்பிற்குள் செலுத்துவது சரணாகதி. அதுவே செலுத்தப்படும் பொழுது மட்டும்தான் சத்தியம் நமக்குள் மலரும், ஜீவன் முக்தத்தன்மை மலரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சரணாகதி செய்யாமல், பக்தி பாகம் இல்லாமல் வெறுமனே இந்த யோகம், தியானம், பிராணாயாமம் செய்கிற மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தனக்குள்ள ஒரு ஆழமான துக்கத்தையும் இறுக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டு
வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வார்கள். பல தரம் நான் பார்த்துருக்கேன், என்னுடைய அனுபவத்தில் பலாயிரக்கணக்கான மக்களை சந்திப்பதனால சொல்கிறேன். சரணாகதி என்கின்ற பக்தி சாராது உணர்வு, உணர்வாலே சரணடைகின்ற இந்த பக்தி தன்மை சேராமல் வெறும் யோகம் பிராணாயாமம் தியானமெல்லாம் செய்கிற மக்கள், நம்ம தமிழில் சொல்லுவோம் வயிற்றில் பல்லு டெவலப் ஆகிறது, அவனுக்கு வயிற்றில் பல்லுடான்னு சொல்லுவோம் பாருங்க. கான்செப்ட் ஒர்ஷிப்னு சொல்கிறது, கருத்துக்களையே நினைந்து 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 அவர்களுக்கு அந்த அடி வயிற்றில் பல்லு மாதிரி ரொம்ப லாஜிக் ஷார்ப்பாகி, அடி வயிற்றில் பல் இருந்தால் அந்த பல் தன்னையே உண்ணும். அதே மாதிரி இந்த லாஜிக் அளவுக்கு மீறி டெவலப் ஆயிட்டு தன்னையே வருத்தி கொள்ளும் இயல்பிலே நிறைந்துவிடும், தன்னையே வருத்தி கொள்ளும். அப்போ அவங்களால எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்க முடியும், ஆனால் தன்னை ஒதுக்கி வைக்க முடியாமல் போயிடும். அதுக்காக தான் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைக்கின்ற ஞானமும் தன்னையே ஒதுக்கி வைக்கக்கூடிய பக்தியும் இருந்தால் மட்டும்தான் ஜீவன் முக்தி சாத்தியம். இது எல்லாமே கனவுதான் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற ஞானமும், இது எல்லாமே மாறிக்கொண்டே இருப்பது அப்படின்னு ஒதுக்குகின்ற ஞானமும், மாறாத ஒன்றிடம் சரணடைகின்ற பக்தியும், இந்த ரெண்டும் சேரும் பொழுது மட்டும்தான் நமக்குள்ளே ஜீவன் முக்தத்தன்மை மலர்கின்றது, ஜீவன் முக்தத்தன்மை வெளிப்படுகின்றது, ஜீவன் முக்தத்தன்மை நமக்குள் உயிர்ப்படைகின்றது. எம்பெருமான் சொல்றாரு, இந்த தேவ மாயை வேறு எதனாலும் தாண்ட முடியாதது. தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மன தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் இரண்டே நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள், ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200-00331, 7200-00332. ஒரு கதை, கிருஷ்ணனுடைய வாழ்க்கையிலே நடந்த கதை. கிருஷ்ணன் தன்னுடைய உடலை விட்ட பிறகு தன்னைத்தானே அடித்து கொண்டு அழிந்து விடுகின்றது. அது எப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு கதை. எம்பெருமான் உடலை விடுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு, நான் உடலை விட்ட பிறகு நீங்கள் இருக்க மாட்டீர்கள், ஆனால் அழிவு எப்படி வரும், அழிவு வரணும்னா தானாகவே இந்த மக்கள் ஏதாவது ஒரு தவறை செய்வார்கள், அதான் விநாசகாலே விபரீத புத்தின்னு சொல்வார்கள். அழிவு வரும்னா தானாகவே இந்த மூளை அந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த யாதவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊருக்கு வந்திருந்த ஒரு ரிஷிகிட்ட போய் தேவையில்லாமல் விளையாடுறார்கள், தேவையில்லாமல் அவரை அவதூறு செய்ய முயற்சி செய்கிறார்கள். ஒரு இளைஞனுக்கு பெரிய புடவை கட்டி, சாமி முழுகாமல் இருக்காங்க இந்த அம்மா, இவளுக்கு ஆண் பிறக்குமா பெண் பிறக்குமான்னு போய் கேட்குறார்கள். ரிஷி ரொம்ப பொறுமையோடு இருந்து போங்கப்பா போங்க அப்படின்னுறார். ஆனால் இவங்க விடாமல் அவரை துன்புறுத்துகிறார்கள், இல்லை பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க. ரிஷி கண்ணை திறந்து பார்த்து
இது பெண்ணல்ல ஆண்னு கூட எனக்கு தெரியாதாப்பா, ஆனால் உங்களுடைய வினாச அழிகின்ற காலம் வந்ததால் தான் இந்த மாதிரி நீங்கள் ஞானிகளை துக்கப்படுத்துகிறீர்கள். அதனால் இந்த ஆணுக்கு ஒரு உலக்கை பிறக்கும், அந்த உலக்கையாலே உங்கள் குலம் அழியும்னு சொல்லிடுறார். அதே மாதிரி அந்த துணியை அவித்து பார்த்தா உள்ள ஒரு உலக்கை இருந்தது. யாதவர்களுக்கு அடிவயிறு கலங்கி விட்டது, பயம் கண்டு விட்டது. ஐயோ, சபித்து விட்டாரே, இப்போ என்ன ஆகப் போகுதோ. உடனே இன்னொரு ரிஷிகிட்ட ஓடுறாங்க, எப்படியாவது பாவ மன்னிப்பு கொடுங்க, காப்பாற்றுங்க. அவர் சொல்கிறார், எப்படி காப்பாற்றுறது எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு விஷயம் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த உலக்கையை நல்லா அரைச்சி 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 தூளாக்கி கடலில் போட்டுருங்க, அப்போ வேணால் தப்பிக்க வழி இருந்தாலும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த யாதவர்களும் அதை அரைச்சி 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 தூள் பொடியாக மாற்றி, இரும்பு உலக்க அதை பொடியாக மாற்றி, கடைசியில் ஒரு கையில் பிடிச்சி அரைக்கும் பொழுது அந்த ஒரு துளி அரைக்க முடியாது, கையில் மிஞ்சும். அந்த பொடியையும் எடுத்து மொத்தமாக கடலில் போட்டுறார்கள். ஆனால் கடல் அலை வேகத்தால் இந்த பொடியெல்லாம் மெதுவாக கடற்கரையில் ஒதுங்கி அந்த பொடிகளிலிருந்து வளர்ந்த அந்த கோரை எங்கே வளர்ந்து கிடக்கு, கடைசியாக ஒரு துளி இருந்தது. அந்த ஒரு துளியை ஒரு மீன் சாப்பிட்றது ரொம்ப அழகாக அந்த கதையில் விளக்கிறார்கள். அந்த மீன் சாப்பிட்ட அந்த துளி ஒரு வேடனோட கையில் சிக்குது. அவன் மீன் பிடிக்கும்போது அந்த மீன் கிடைக்குது. அந்த மீனை சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே இருந்த அந்த துளியை அவன் மீனை அரிஞ்சு சமைக்கும்பொழுது அந்த துளி அவனுக்கு கிடைக்குது. இரும்பு துண்டாக இருக்கே அப்படின்றதுக்காக அவன் செய்த ஒரு அம்பினுடைய நுனியிலே அதை பொருத்தி கொள்ளுகின்றான். அதுக்கப்புறம் அந்த அம்பை எய்யும் பொழுது தான், அந்த அம்பு பட்டு தான் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணர் உடலை துறக்கின்றார். அதாவது வாலியை ராமாவதாரத்திலே வதம் செய்ததற்காக ஈசனையே உடலெடுத்து வந்தாலும், எம்பெருமானே உடலெடுத்து வந்தாலும் வாலிக்கு ஒரு வரத்தை அளித்தார். நான் உன்னை வதம் செய்தேன், அதனால் அடுத்த ஜென்மத்திலே நீ என்னை வதம் செய்வதற்கு உன்னை அனுமதிக்கிறேன்னு. ராமாவதாரத்திலே வாலியை வதம் செய்ததற்காக கிருஷ்ணனாக உடம்பெடுத்த பொழுது வாலி மீண்டும் வேடனாக வந்து இந்த அம்பினால்தான் எம்பெருமானை உடல் துறக்க வைக்கின்றான். அதுக்கு பிறகு அங்கு விழுந்து கிடந்த அந்த கோரைப்புல் ஏதோ ஒரு நாள் இந்த யாதவர்கள் குடித்துவிட்டு கடற்கரையிலே கும்மாளமிட்டு கொண்டிருக்கும் பொழுது விளையாட்டுத்தனமாக அந்த கோரை புல்களை பிடுங்கி ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ளும் பொழுது அந்த கோரை புல்லெல்லாம் கடப்பாறையாக மாறி எல்லோரும் உள்ளுக்குள்ளே நடந்த போராலே இறந்து போகிறார்கள். இதுதான் கதை. இதோட சாரம் என்னன்னா, என்னதான் அரைத்தாலும் அரைக்க முடியாது மிஞ்சி இருக்கின்ற அந்த துளி கருமம், அரைக்க முடியாத அந்த கடைசி துளி கடப்பாறை துளி எப்படி எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கிறது. ஒருவேளை அந்த கடப்பாறை துளி அந்த வேடனுக்கு கிடைக்காமல் போயிருந்தால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உடலை விட்டிருக்க மாட்டார். அவர் உடலை விடாமல் இருந்திருந்தால் இந்த கடப்பாறைகள் முளைத்து யாதவர்கள் அழிந்திருக்க மாட்டார்கள். கடைசி துளி இருந்தால் கூட அது துக்கத்திற்கு வழிகாட்டிவிடும். அதே மாதிரி நம்முடைய அகங்காரத்தை இழைத்து 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 நாம் கரைத்தாலும் அந்த கடைசி துளி இருக்குமானாலும் அது துக்கத்தை ஏற்படுத்திவிடும். பகை, கடன், நெருப்பு, அகங்காரம் இந்த நான்கையும் மிச்சம் வைக்கக்கூடாது. வெச்சா வளர்ந்துடும், நமக்கு தெரியாமலே வளர்ந்துடும். பகை, கடன், நெருப்பு, அகங்காரம் இந்த நான்கையும் ஒரு துளி மிச்சம் வைத்தாலும் நமக்கு தெரியாமலே வளர்ந்துவிடும். அதனால் ரொம்ப அழகாக ரமண மகரிஷி சொல்வார், ஒதுக்கக்கூடியதையெல்லாம் ஒதுக்கிவிட வேண்டும், ஒதுக்க முடியாத ஒன்று வரும்பொழுது அதை பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் கிருஷ்ணன் இங்கே சொல்கிறாரு, தேவ மாயை தாண்ட முடியாதது, என்னை சரணடைவர்களே இதை தாண்டுவார்கள்.
இந்த மாயையை ஒதுக்கி 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 நாம் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் என்ன பண்ணுவோம், கடைசி வரைக்கும் மனம் அதே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். சில பேர் என்கிட்ட வந்து சொல்கிறது உண்டு, சாமி நான் 12 வருஷமாக தியானம் பண்ணுறேன், யோகா பண்ணுறேன், பிராணாயாமம் பண்ணுறேன், 12 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி மனம் இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்க மாதிரி தெரியுது சாமி, ஒன்றுமே மாறின மாதிரி தெரியல. காரணம் என்னென்னா, நீங்கள் ஒதுக்குவதிலேயே முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பரம்பொருளை மாறாத ஒன்றை பிடித்து கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பீர்கள். பக்தி சாராமல் வெறும் எண்ணங்களாலே, கருத்து விளையாட்டுக்களாலே, தியானத்தாலே, யோகத்தாலே மட்டும் பூரணத்தன்மை அடையப்படாது. எங்க பக்தி சரணாகதி இல்லையோ அங்க பூரணத்தன்மையும் ஜீவன் முக்தியும் மலராது. அதைத்தான் எம்பெருமான் இந்த சூத்திரத்தில் சொல்கிறார். நமாம் துஷ்கிருதி நோ மூடாஹ் ப்ரபத்யந்தே நராதமாஹ மாயயா பஹ்ருத ஜ்ஞானா ஆசுரம் பாவமாஶ்ருதாஹ. நமாம் துஷ்கிருதி நோ மூடா ப்ரபத்யந்தே நராதமா மாயயா பஹ்ருத ஜ்ஞானா ஆசுரம் பாவமாஶ்ருதாஹ. நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்தியந்தே நராதமாக. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க, தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே மூடத்தனமான பாபச் செயல்களோடையே இருக்கின்ற ஒரு மனிதனால் இந்த சத்தியங்களை உட்காந்து கேட்கவே முடியாது. என கேட்டாலே குற்ற உணர்ச்சி வந்துடும். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கு போனாலே காதை மூடிட்டே அந்த வழியாக போயிடுவார்கள். போகும்பொழுது கூட தவறி காதல் எதுவும் விழுந்துட வேண்டாம்னு போயிடுவார்கள். இந்த மாதிரியான மக்கள் மூடர்கள். மறந்து 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 மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் வருகின்ற துக்கத்தை மறந்து விடுபவர்கள். ரொம்ப அழகா ராமகிருஷ்ணரின் ஒரு உதாரணம், ஒரு நாய் என்ன பண்ணுமா, ஒரு வரட்டு எலும்பை வாயில் கவ்வி கடிச்சு 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 பரட்டு பரட்டுன்னு தேய்ச்சி கடிச்சு திரும்ப திரும்ப கடிக்கிறதால அந்த எலும்பே நாயோட பல்லில் குத்தி அந்த பல்லிலிருந்து வர்ற ரத்தத்தை குடித்து கொண்டு அந்த நாய் அந்த எலும்பிலிருந்து ரத்தம் வருகிறதுன்னு நினச்சிட்டு இருக்குமா, மூடத்தன்மை. அதே மாதிரி தான் நாமளும் இந்த வெளி உலக விஷயங்களை பிடித்து கொண்டு அதை உருட்டி உருட்டி அந்த அந்த வரட்டு எலும்பை உருட்டி தனக்குள்ளிருந்து எப்போவாவது வர்ற கொஞ்சோண்டு சுகத்தையும் அமைதியையும் அந்த வெளி உலக பொருளிலிருந்து வர்றதான் நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வரட்டெலும்பை கடிக்கின்றோம் என்பதை கூட மறந்து விட்டு மூடத்தன்மையில் மீண்டும் 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 முழுகி கொண்டிருப்பது. ஒவ்வொரு நாள் விழித்து கொள்ளும் பொழுதும் உணர்வாலேயும் விழித்து கொள்வது. ஆனால் ரொம்ப கன்வீனியண்ட்டாக பல விஷயங்களை நாம் மறந்து விடுகின்றோம். பல விஷயங்களை நாம் முடிவெடுக்கும் பொழுது நம்முடைய நினைவிற்கும் உணர்விற்கும் கொண்டு வராமல் விட்டு விடுகின்றோம். மறதியிலேயே பிறந்து மறதியிலேயே வாழ்ந்து மறதியிலேயே மறைந்து விடுவது. ஒரு சின்ன கதை, ஒரு பெரிய மறதி ப்ரொஃபஸர். இந்த ப்ரொஃபஸர்கள் முக்கியமாக இந்த ஃபிலாசபி ப்ரொஃபஸர்களுக்கெல்லாம் மறதி இருக்கும். ஏன்னா அளவுக்கு மீறி அனுபவம் இல்லாமல் வெறும் கருத்துக்களை மட்டும் மூளையில் வச்சு திருக வேண்டியிருக்கிறதுனால இந்த ஃபிலாசபி ப்ரொஃபஸர்களுக்கு ரொம்ப மறதி இருக்கும். இல்லை, அனுபவம் சார்ந்த விஷயமாக இருந்தால் மறதி இருக்காது, அனுபவம் சாராத விஷயன்றதால மறதி அதிகமாக இருக்கும். ஒரு பெரிய மறதி ப்ரொஃபஸர்
அவருடைய வீட்டை அதே தெருவில் இன்னொரு பாகத்துக்கு வீடு மாற்றினார்கள். அவங்க மனைவிக்கு தெரியும் இவர் மறதிக்காரர்னு. அதனால் அவர் கல்லூரிக்கு போகும்பொழுது காலையிலேயே ஒரு பேப்பரில் வீட்டோட புது அட்ரஸை எழுதி கொடுத்து புது சாவியையும் கையில் கொடுத்து, சாயந்தரம் மறக்காமல் புது வீட்டுக்கு வாங்க, இது புது வீட்டு சாவி, புது வீட்டு அட்ரஸ்னு பேக்கெட்டில் வச்சு அனுப்பிடுறார்கள். அவர் நம்முடைய மறதி ஹீரோ. காலேஜில் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்க போய் அந்த பேப்பரோட பின்பக்கத்தில் அதோட விடையை எழுதி கொடுத்துட்றாரு. அதில் அட்ரஸ் இருக்குன்றதையும் மறந்துட்டார். சாயந்தரம் வழக்கம் போல் பழைய வீட்டுக்கே போகிறாரு. வீட்டில் போய் அந்த புதுசாவியை வச்சு ட்ரை பண்ணுறாரு, அது திறக்க மாட்டேங்குது. திறக்காதப்ப தான் திடீர்னு அவர் குறைக்குது, ஆமாம் இன்னைக்கு காலையில் ஏதோ நடந்ததே, கரெக்ட் கரெக்ட், மனைவி சொன்னாங்க இந்த தெருவிலேயே எங்கேயோ வீடு மாத்துறதா. அப்போ தான் அவருக்கு புரியுது, ஆஹா அந்த அட்ரஸ் எழுதின ஸ்லிப்பை யாரோ ஒரு மாணவன்கிட்ட கொடுத்துட்டோமே அப்படின்னு. மெதுவாக அந்த தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறோம். நடக்க ஆரம்பிக்கிறோம், வெளியில் ஒரு இளைஞனை பார்த்துட்டு, அப்பா இந்த தெருவில் ஒரு ப்ரொஃபஸர், ஃபிலாசபி ப்ரொஃபஸர் இருப்பாரே தெரியுமா, அவருடைய புது வீடு எதுன்னு தெரியுமான்னு கேட்குறார். அந்த பையன் சொல்கிறான், கவலைப்படாதீங்கப்பா, நான் தான் உங்கள் பையன் வாங்க அழைச்சிட்டு போகிறேன். மறந்து 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 பழகிப்போய் எதை மறப்பது என்கின்ற எல்லையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் பார்த்தீங்கன்னா நாம் எல்லோருமே உடலை எடுக்கும் பொழுது தன்னுடைய நம்முடைய பழைய பிறவியின் நினைவுகளை மறந்து விடுகிறோம். ஏன்னா அவ்வளோ நினைவுகளையும் வச்சுட்டு இந்த உடம்பில் வாழறது கஷ்டங்கிறதுனால. அதுக்கப்புறம் அந்த நினைவுகளை மட்டும் இல்லாமல் அதில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களையும் மறந்து விடுகிறோம். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பதரு முழுநாள் யான அனுபவ முகாம். கல்பதருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. ரொம்ப அருமையாக நமது முன்னோர்கள் சொல்வார்கள், காஞ்சிபுரத்தில் பிறந்தால் முக்தி. அது இப்போ இதுக்கு மேலே எல்லாருக்கும் வாய்க்குமான்னு தெரியாது, அது பிறப்புன்றது முடிஞ்சிருச்சு. காசியில் இறப்புங்கிறது எல்லாருக்கும் வாய்க்குமான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பல பேர் காசியில் செத்து போகணும்னு சொல்லி அங்கே 20 வருஷமாக காசியிலே தங்கியிருப்பார்கள். ஏதோ ஒரு சின்ன செஸ்ட் பெயின், இல்லை வீசிங் அப்படின்னு சொல்லி ஊருக்கு வெளியில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் செத்து போயிடுவார்கள். பல பேருக்கு நடந்திருக்கு. அதனால் அதுவும் நம்ம கையில் இருக்கான்னு தெரியாது. முடவர்களாக இருந்தால் சிதம்பரம் தரிசிக்கிறதும் சாத்தியமானு தெரியாது. ஆனால் திருவண்ணாமலை நினைப்பது எல்லோருக்கும் சாத்தியம். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. வெறும் அந்த மலையை நினைப்பது மட்டுமல்ல, நினைப்பு அறும் அளவிற்கு நினைப்பது. நினைப்பு அருகின்ற அளவிற்கு நினைக்கும் பொழுது தான் முக்தி. வெறுமனே ஏதோ ஒன்றை ஒரு முறை நினைத்து விடுவதனால் முக்தி வாய்த்து விடாது. ஒருவேளை நினைக்கும் பொழுது அந்த நினைக்கின்ற வினாடி முக்தி வாய்க்கும். நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா மறந்து கொண்டே இருப்பது. இந்த சத்தியங்களை எல்லாம் கூட நினைப்பது முக்தியை அளிக்கும். இந்த சத்தியங்களை நினைப்பதும் திருவண்ணாமலையை நினைப்பதும் ஒன்று தான். திருவண்ணாமலை அப்படிங்கிறது என்னென்னா அந்த சத்தியங்களோட ஒரு சிம்பல், அந்த சத்தியங்களை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு சிம்பல். அதனால தான் திருவண்ணாமலை நினைக்க முக்தின்னு சொல்கிறோம். அந்த சிம்பல் எந்த என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, சத்தியம், பல ஆன்மீக சத்தியங்களை அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு ஞானியோ ஒரு அவதார புருஷனோ தனி நபர் கிடையாது. இதுக்கு மேலே நான் வந்து ஒரு தனி நபர் கிடையாது, நான் ரெப்ரசன்ட் பண்ணுற சத்தியங்களோட சிம்பல். நான் என்ன நினைக்கிறதா என்ன அர்த்தம், அந்த சத்தியங்களை நினைப்பது. அதே மாதிரி திருவண்ணாமலை வந்து அது ரெப்ரசன்ட் பண்ணுற சத்தியங்களோட ஒரு சிம்பல். அந்த சிம்பலை நினைக்கிறதா, அந்த சத்தியங்களை நினைப்பது. அந்த சத்தியங்களை நினைக்கும் பொழுது ஜீவன் முக்தி அடையப்படுகிறது.
ஆனால் சத்தியங்களை நினைக்காமல் மறதியிலேயே மூழ்கி இருக்கும் மக்களும் மக்களுள் கடைத்தரமானவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷ உடம்பு எடுத்தும் மனுஷத்தன்மைக்குள்ள நுழையாமல் இருப்பவர்கள். சில பேர் எங்கிட்ட கேட்கறது உண்டு, சாமி நம்ம எல்லாருக்கும் புனர்ஜென்மம், திரும்ப திரும்ப ஜென்மம் இருக்குன்னா அப்போ ஜீவராசிகள் எண்ணிக்கை ஜாஸ்தியாகிட்டே போதே காரணம் என்ன? எண்ணிக்கை அதே தானே இருந்திருக்கணும், அது வேற ஒன்றும் இல்லை. மீனாவும் பாம்பாவும் கரடியாகவும் பன்னியாகவும் எருமையாகவும் இருந்த ஜீவனெல்லாம் மனுஷ ஜென்மமாக வந்துருச்சு, மனுஷ உடம்பு எடுத்துருச்சு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, மனுஷ தன்மைக்குள்ளே நுழையலை. அதனால தான் மக்கள் உடல் எடுத்தாலும் மாக்களாகவே பல பேர் இருக்கின்றார்கள். இந்த மாதிரி மனுஷர் உடல் எடுத்தாலும் மனித தன்மைக்குள் நுழையாத, தெளிவிற்குள் வராத அது மாதிரியான மக்களும் மாயையாலே ஞானத்தை இழந்தவர்கள். தன்னுடைய வாழ்க்கை தெளிவை ஏன், எதற்காக, எப்படி, யாரால் என்கின்ற தெளிவை இழந்தவர்களும் அசுர இயல்பை பற்றி நிற்பவர்கள். அசுர இயல்பை பற்றி நிற்பவர்கள்லாம் யாருன்னா, தன்னுடைய உடம்பிலே 5 புள்ளிகள் மூலமாக மட்டுமே சுகத்தை காண்பவர்கள் அசுரர்கள். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 08027202084.